நம்முடைய தமிழகத்திலே சங்க இலக்கியங்களெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோயில்களிலே மக்களெல்லாம் கூடி பழைய ஓடைச்சுவடியில் இருந்தவற்றையெல்லாம் மீண்டும் எடுத்து எழுதி வைத்துத்தான் இன்று வரை நம்முடைய இலக்கியங்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதுபோல் திரைப்படத்தில் மிகப்பெரிய இலக்கியங்களை படைத்தார் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இது போன்ற படங்களெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்த வேண்டும். என்றென்றும் அவருடைய நினைவு இந்த தமிழகத்திலே இருக்க வேண்டும் என்று கூறி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும், பேராசிரியர் சிவதான பிள்ளை அவர்களுக்கும், திரு கிரி சண்முகம் அவர்களுக்கும், அவருடைய தாயார் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தை இயக்கியவர் பி மாதவன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க பேரை வந்திருக்கார். ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். மாதவன் வந்து மணி ஓசைங்கிற படத்தை எடுக்கிறாரு, அந்த படம் சரியாக போகலை. அதற்கு அடுத்தபடியாக எம்ஆர் சந்தானம் அவர்கள் அன்னை இல்லம் படத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்தபோது அதில் மாதவன் அவர்களை போடுவதற்கு அவர் யோசித்தார். ஆனால் ஒவ்வொருத்தரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவர் எவ்வளவு பெரிய இடத்தையே அடைந்து விடுவார் என்றதை கணிக்கக்கூடிய நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் மாதவன் மிக அருமையாக வரக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர். அவர் ஸ்ரீதரிடம் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் கவனித்திருக்கிறேன், அதை தயங்காமல் போடு என்று மாதவன் இயக்கிய அந்த அன்னை இளம் வெற்றி பெற்றவுடன் ஒரு இடத்துலேருந்து அழைப்பு வருகிறது மாதவனுக்கு. தன்னுடைய திருமண நாளிலே கவியாச கண்ணதாசன் அவர்கள் நடிகர் திலகத்தை பற்றி சொன்னதைப் போல, உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறென்றும் தெரியாது, உள்ளத்தில் இருக்கும் வார்த்தைகளை மறக்கும் கவனம் எனக்கு தெரியாது என்று சொன்னதைப் போல, திருமண வைபவத்திலே அவர் அந்த சமயத்திலே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, அண்ணே நீங்கள் இங்கேருந்து அங்கே தவணிங்கன்னா போதும், இங்கே தவணிங்கன்னா போதும், மக்கள் உங்களை நல்லா வரவேற்பாங்கன்னு சொல்லிட்டார். ஏதோ ஒரு வேகத்தில் அன்பாத்தில் உள்ளத்தில் ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ராம அரங்கண்ணனிடம், கணேஷை பார்த்தீங்களா, என்னை கேலி பண்ணுறாரு, இருக்கட்டும், 5 ஆண்டு திட்டங்கள் அரசாங்கம் போடுவது போல் சிவாஜி கணேசனிடம் இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரிப்பதை தான் என் எதிர்கால திட்டம் என்று சொன்னபடி, அதன் அடிப்படையில் மாதவனை தென்காசியை சேர்ந்த சங்கர் ஆறுமுகம் என்ற இருவரும் ஆர் எம் வீரப்பனோடு இணைந்து தயாரித்த தெய்வத்தாய் படத்தை இயக்குவதற்கு அவர் வரவேற்கிறார். தெய்வத்தாய் படத்தை மாதவன் இயக்குகிறார். இயக்கி கொண்டிருக்கும் போதே வழக்கம் போல் மாதவனுக்கு பல இடையூறுகள், ஷாட் இப்படி வைக்க வேண்டும், நான் அப்படி வருவேன், இப்படி தாவுவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பிறகு மாதவன் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு, என்னை இது போன்ற இடையூறுகள் செய்வதாக இருந்தால் நான் இந்த படத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உடனடியாக அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள், இல்லை இல்லை, இனிமேல் நான் எந்த இடையூறும் செய்ய மாட்டேன், உங்களுடைய போக்கிலே படத்தை எடுங்கள் என்று சொல்லி எடுத்த படம் தான் தெய்வத்தாய். வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றவுடன் எம்ஜிஆர் அவர்கள், எனக்கு இன்னொரு படம் நீங்கள் பண்ணித்தர வேண்டும் என்று சொன்னபோது, இல்லை போதும், இந்த ஒரு படத்தினுடைய அனுபவமே போதும் எனக்கு என்று அவர் மீண்டும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களிடம் வந்து சேர்ந்தார். நடிகர் திலகத்திற்கு நல்ல பழக்கம் உண்டு, தன்னை விட்டு போவதை பற்றி யார் போகிறார்களோ அவர்களை பற்றியும் குறை சொல்ல மாட்டார், வந்து சேர்பவர்களை பற்றியும் குறை சொல்ல மாட்டார். அது ஒரு பெரிய மனதோடு இருந்த காரணத்தால் தான் பல வெற்றிகளை அவரால் பெற முடிந்தது. அப்படி மீண்டும் திரும்பி வந்த மாதவன் அவர்கள் நடிகர் திலகத்தை வைத்து 16 படங்களை இயக்கினார். நான் பல மேடைகளை சொல்வது உண்டு, கிருஷ்ணன் பஞ்சு, எல்வி பிரசாத் இவர்களை தவிர நடிகர் திலகத்தை நாங்கள் இயக்கினோம் என்று சொல்லக்கூடிய எந்த இயக்குநர்களுக்கும் அந்த பெருமை கிடையாது. அவர்கள் இயக்கிய படங்களில் சிவாஜி கணேசன் நடித்தார். என்னை இதை பற்றி பீம்சிங்கே சொல்லியிருக்கார், நான் எந்த காட்சியும் நான் கிரியேட் பண்ண மாட்டேன், அந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே கணேசன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி துள்ளி குச்சிட்டு, இப்படி வைப்போம் பீம்பாய், அப்படி வைப்போம், அப்படி வைப்போம், இப்படி வைப்போம்னு சொல்லிட்டே இருப்பாரான். அப்படிப்பட்ட வகையில் அவர் வந்து இந்த மீண்டும் அந்த மாதவனை இருகரம் கூப்பி அவர் வரவேற்றிருக்கிறார்.
அந்த மாதவன் வந்து எடுத்த படம் தான் இந்த வியட்நாம் வீடு. வியட்நாம் வீடு உங்களுக்கு தெரியும், சுந்தரம் அவர்கள் எழுதிய நாடகம். அந்த நாடகத்தை பார்த்தவுடன் நடிகர் திலகம் அவர்களுடைய தம்பி இந்த நாடகத்துக்கு அடுத்த வரவேற்பை பார்த்துவிட்டு இதை நான் திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த சமயத்தில் நாடகத்தை முதல்ல அரங்கேற்றம் செய்யும்போது அந்த அன்றைய அந்த நாடகத்திற்கு அன்றைக்கு வருகை புரிந்தவர்கள் அவருடைய மிகப்பெரிய பட தயாரிப்பாளரும் ஆனந்தவனுடைய குழுமத்தினுடைய உரிமையாளருமான திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்தி நடிகர் ராஜேந்திரகுமார் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த நாடகம் அரங்கேற்றம் செய்யும்போது நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அந்த பேசுகிறார் பாருங்க, எடுத்தோன்னே அந்த காட்சி வரும். அதாவது வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாம் ஃபஸ்ட் சீனில் நம்ம தங்கவேலு எல்லாருமே வந்து அவரை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ரெண்டு குத்துவளுக்கு ஏற்றிட்டு அவங்க அம்மாட்ட போய் பேசுவார், யாருவ நான் யார், இந்த ஃபோட்டோவில் இருக்காலே துர்பாகியவதி, பெற்றெடுத்த ஒரே பிள்ளை தானடி, எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண சமையல்காரி தானே, தினமும் முக்கால் ரூபா காசுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டா, வீடு வீடாக அடுப்படியில் விறகா வெந்தாலே, பாத்திரம் தேய்க்கும்போது தானும் தேஞ்சாலே, எதுக்காக அந்த சமயக்காரியோட பிள்ளை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரணுங்கிறதுக்குத்தானே, என்னை போல ஏழை பிள்ளைங்கள் பிள்ளைகளோட எதிர்காலமெல்லாம் தாயார் கையில் தான் நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க, பாவம் செடியை மரமாக்கினாலே தவிர நிழலு கூட ஒதுங்கலை அப்படின்னு இந்த வசனத்தை நடிகர் திலகம் பேசும்போது கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் கேட்குது. நடிகர் திலகம் பார்த்தா எஸ் எஸ் வாசன் குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கார். ஏன்னா அங்கே மாட்டியிருக்கிற படமுமே எஸ் எஸ் வாசனுடைய தாயார் படம். நடிகர் திலகத்துக்கு ஒன்றும் ஓடலை, வாசன் அழுதுட்டு இருக்கார். நாடகத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க, முடித்தோன்னா அந்த சமயத்தில் அந்த நாடகத்தை என்று பார்க்க வந்திருந்தவர்களில் மற்றொருவர் நடிகர் திலகத்தினுடைய தந்தை. அவர் அதிகமாக வெளியே வரமாட்டார், நாடகத்துக்கு வந்திருக்கார். அவரை போய் கட்டி பிடிச்சி வாசன் அழுக, நடிகர் திலகம் தந்தைக்கு இவர் யாருன்னே தெரில, என்ன நம்மளை கட்டி பிடிச்சி அழுகிறாரு இவர் யாருன்னு தெரில. என்றைக்குமே தன் தந்தையிடம் 5 அடி தள்ளி நின்று பேசுகின்ற பழக்கத்தை உடைய நடிகர் திலகம் அவர்கள் அருகே சென்று, அப்பா இவர் தான் எஸ் எஸ் வாசன். அப்பவும் அந்த வாசன் யாரும் தெரியல, யாருக்கு, சிவாஜியோட தந்தைக்கு. அப்படி நாடகம் முடிஞ்சு வெளியில் காரில் ஏறப்போகும்போது ஒரு மாமி வந்து, டேய் கணேஷா நீ அக்ரஹாரத்தில் பிறக்க வேண்டியவன்டா, தவறி போய் இங்கே பிறந்திருக்கியடா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை குவித்த நாடகத்தை திரைப்படமாக்கும்போது நீ தான் பார்த்துருப்பீங்களே, 2 காலில் 300 நடை நடந்த நடிகர் திலகம். நீங்கள் வியட்நாம் வீட்டில் அவர் நடக்கிற நடையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலுக்கும் 1.5 அடி கேப் விட்டுருப்பார். ரைட் சைடும் லெஃப்ட் சைடையும் ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டார், இப்படி வச்சுக்கிட்டு தான் தாழ்ந்து நடந்திருப்பார். இந்த நடையை வந்து அவர் கப்பல் ஒட்டிய தமிழனில் கடைசியாக கப்பல் கம்பெனி போச்சான்னு சொல்லி அழுதுகிட்டே திரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, அப்போ கொஞ்ச நேரம் நடப்பார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் அப்படி நடக்கிறார். இந்த நடையிலே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை காமித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த வகையிலையும் உடம்பை ஒரு அந்த மொழியில் உடல் மொழியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் காமிச்சா அது 4 பிராமின் ஆகிடும். ஆக முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் பிராமணனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் அவருடைய நடையெல்லாம் அப்படி மாற்றிட்டார். இன்னொன்று, அவர் வைத்து கொண்ட ஒப்பனை, நான் பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன், 20% தான் ஒப்பனைக்காரர்கள் செய்வார்கள், மீதி 80% நடிகர் திலகமே ஒப்பனை செய்து கொள்வார். பாருங்கள் அவர் வச்சிருக்க புருவம், அதில் அது பாருங்கள், அது பாசமலரில் வச்சிருக்க புருவம் நல்லா ஞாபகத்து பாருங்கள், இதே திக்காக அதே கருப்பாக வச்சுருப்பாரு, கொஞ்சம் ஆனால் அதை நிறச்ச முடியும். அது போக இந்த காதில் இந்த இடத்துல வச்சுருக்கார் பாருங்கள் அந்த மேக்கப், அதெல்லாம் வந்து பிராமின்ஸ்க்கு நிறையா பேருக்கு ரொம்ப சாஸ்திரங்களை அனுஷ்டிக்கிற பிராமணர்களுக்கு பல பேர்த்துக்கு இந்த இடத்துல முடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் கவனித்து செஞ்ச மேக்கப் பட்டிருப்பார். அது போக அவர் வந்து இந்த படத்தில் அவர் வந்து படம் முழுதும் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லியிருப்பார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன டைலாக் பேசியிருக்காருன்னு, வியட்நாம் வீடு படத்தை இந்த படம் முழுக்கும் ஒரு பஞ்ச் டைலாக் ஓயாமல் பேசுவார். பத்மினியை பார்த்து கொன்று பிடி வேண்டுவார். இது எத்தனை தடவை சொல்லியிருக்கார் தெரியுமா, கிட்டத்தட்ட 8 தடவை சொல்லியிருக்கார் படம் முழுதும். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் மனைவி சொல்ல கேட்டுக்கிட்டு அப்படியே கூணி குனிஞ்சு இருக்கிற
அந்த பத்மநாப பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர் ரிட்டையர்டு ஆன பிறகு தன்னுடைய பிரஸ்டீஜ் போக போகுதே நம்முடைய பிள்ளைகள்லாம் அதுக்கு காரணமாக இருக்காங்களே அப்படின்னு தெரிஞ்சவுடனே ஸ்டிஃப் ஆகிடுவார். நல்லா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், மூணு விதமாக நடிச்சிருக்காரு இந்த ஒரே படத்தில். அதுக்கு பிறகு அவர் அதட்டுறதுக்கு பத்மினி பயப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்மினியை பார்த்து பார்த்து பயப்படுவார், என்ன வேணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை இதில் கொடுத்துருக்காரு. அதுபோல் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பல்வேறு விதமான காட்சிகள், இவர் வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதின வசனங்கள்லாம் சாதாரண வசனம் இல்லை, ரொம்ப பிரமாதமான வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதாவது அது பிள்ளை அந்த வந்து அத இந்த முதல்ல நான் சொன்னது அது மாதிரி ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தைகிட்ட போய் 1000 ருபீஸ் கொடுப்பார் பாருங்கள். நோக்கு காசிக்கு போகிறது 1000 ரூபாய் கொடுத்தேனே, அதை வச்சுருக்கோ இல்லையோ, இந்தா இதில் 1000 ரூபாய் இருக்குது, இதையும் வச்சுக்கோ, நீ முந்தின்னா நோக்கு நான் முந்தின்னா நேக்கு சொல்லிட்டு அந்த கண்ணீரை தொடச்சிட்டு எனக்கு ஆண்டவன் என்னை கை விட்டுட்டானே அத்தனை அழுதுட்டு சொல்கிறாரு, உனக்கு கதை தெரியுமா, என்னை மாதிரியே ஒருத்தன் இருந்தானா ஒரு இழிச்சவாயன், அவனுக்கு ஒரு மகன், அந்த இழிச்சவாயன் ரிட்டையர்ட் ஆனாலும் அந்த மகன் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற குடிசையை கட்டி அதில் ஒரு மண் சட்டியை கொடுத்து அப்பா இதை வச்சுக்கிறங்க அப்படின்னு விட்டானான். கொஞ்சம் நாளாகிடுத்து அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டான், அவன் வாழ்ந்துட்டான், அந்த பேரை ஓடியாந்து தாத்தா தாத்தா எங்கள் அப்பா கொடுத்த மண் சட்டியை பத்திரமா வச்சுருக்கியா தாத்தா, ஏன்னா அது எங்கள் அப்பா கொடுக்கணும் தாத்தான்னு சொன்னான். அது மாதிரி அப்படி திரும்பி ஸ்ரீகாந்தை பார்த்து மரமாக செடியாக காய்க்கிறது இல்லை கருக போகிறத நாங்கள் பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். இதெல்லாம் இவருக்கு வியட்நாம் வீடு சுந்தரத்துக்கு இவர் தான், யார் வசனம் எழுதி கொடுத்தாலும் இவர் பேசுகிற ஸ்டைலே தனி தமிழ் தானே, இவர் பேசுகிற தமிழே தனியாக தான் இருக்கும். அது சில பேர் சொல்லுவாங்க எங்களுடைய வசனங்களை பேசி தான் சிவாஜி புகழ்பெற்றார்னு, என் பிறகு சக்தி கிருஷ்ணசாமி எழுதின வசனத்தையும் பேசத்தான் செஞ்சார். இந்த மாதிரி வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதின பிராமண தமிழையும் பேசி தான் அவர் பிரபலம் அடைஞ்சார். அவருக்கு பிறந்த மட்டில் தமிழ் அன்னையினுடைய தவப்புதல்வன் அதிக திரகம் சிவாஜி. அதனால் அவர் வாயை திறந்தாலே அந்த குற்ற தமிழ் இருக்கே அது வித்தியா, எப்படித்தான் ஏற்ற இறக்கம் எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே இறக்க வேண்டும் எங்கே நிறுத்த வேண்டுங்கிறதெல்லாம் அவருக்கு யாரும் குரு கிடையாது, தனக்குத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான திறமை. அதெல்லாம் கண்ணதாசன் வேறு கவிஞர் கண்ணதாசனுடைய விஷயமும் இதில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது அந்த இது சொல்கிறார் பாருங்கள், உலகத்திலே உயர்ந்து நிற்கும் திலகமே அது சொல்கிறாரு, அந்த உண்கண்ணில் நீர் விழுந்தால் மூணாவது சரணத்தில் கால சுமை தாங்கி போல மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியும்படின், எந்த ஆம்பளையும் வாய் விட்டு கதறி அழுக மாட்டான். அதில் கண்ணதாசனுடைய கவித்துவம் வருது, விம்மி நான் விம்மி அழுகுற கண்ணீர் துளிய நீ தாண்டி தொடச்சேங்கிற மாதிரி. அதுபோக எனக்கு என் தேவையை யார் அறிவான்னு சொல்லும்போது பத்மினி அம்மா ஒரு செகண்ட் அந்த அம்மா அப்படியே அடா என்ன இந்த ஆள் இந்த மனுஷன் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோமே பார்த்துக்கிட்டோமே இப்படி பாடுறானேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது நீதே தெய்வமாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி ரத்தத்தில் கண்ணதாசன் எழுதிப்பார். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்குது. அப்போது ஸ்ரீதர் கைது செய்து போகும்போது சொல்கிறாரு, அவங்க சம்மந்தி வர்றாரு வாங்க சம்மந்தின்னு, இந்த வலது கையை இடது கையை வச்சு படுத்திருக்கிற நடிகரும் அவர் வந்துக்கிட்டு இருக்கும்போதே இடது வலது கையை கொண்டாடுவார். எதுக்குன்னு கரெக்டாக கும்பிட்டு எந்திரிச்சு வாங்க சம்மந்தி உங்களை நல்லா உட்கார வைக்கிறது கூட அங்கே நேரம் இல்லை, ஏன்னா எனக்கு பொசிஷன் போனதுனால பொசஷன் போயிடுது அப்படிம்பாரு. அடுத்த சீனில் அரெஸ்ட் பண்ண ஸ்ரீதரை அரெஸ்ட் பண்ண வருவாங்க, அரெஸ்ட் பண்ணி போகும்போது சம்மந்தி பார்த்து நம்ம ஆற்றுல ப்ரெஸ்டீஜும் போயிடுத்து ஜஸ்டிஸும் போயிடுச்சு, ஏன்னா அவர் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசி ஒரு இவர் நம்ம இவர் சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி எந்த அக்ரகாரத்துலையும் எந்த பிராமணரும் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படி பேசினார். இதே மக்கள் பெற்ற மாராட்சியில் கவுண்டராகவும் பேசினார். ஆக சிவாஜி கணேசனை பொறுத்த மட்டும் எது எந்த இடம் இல்லை, வட்டார வழக்கு சொல் வழக்கு பேசினது இந்தியாவிலேயே முத முதல்ல நடிகர் திலகம் தான், அது மக்களை பெற்ற மகராட்சி தான். அதன் பிறகு பல படங்கள் எழுதினார். அப்புறம் அந்த விடைபெறும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது சாவித்ரி இதனுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் சர்டிஃபிகேட் இதை பத்திரமா வச்சுக்கோ, இதுதான் உன் லைஃபுக்கு ஒரு ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன தெரியுமா எல்ஐசி பாலிசி, என் பிள்ளைங்க தான் மெச்சூர் ஆகலனாலும் இந்த பாலிசி எல்லாம் மெச்சூர்ட் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு வரேன் போகிறேன் தான் சொல்லுவார்.
ஏன் போயிட்டு வரேன்னு சொல்லுங்களேன்னு பத்மினி அம்மா கதறி அழுவாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் அழுகாத நெஞ்சங்களெல்லாம் அழுக வைக்கக்கூடிய காட்சி. இதெல்லாம் நடிகர் திலகத்தினுடைய பிரம்மாண்டமான திறமையினுடைய எடுத்துக்காட்டு. இப்படி சொல்லிட்டே போனால் மாதவன் வந்து சிவாஜி கணேசனை பற்றி மாதவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவரோடு இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு புதிய அனுபவமும். அவர் நடிக்கும்போது கற்றுள்ள மறந்து செட்டிலேயே மெய் சிலிர்த்து நின்ற சம்பவங்கள் உண்டு. ஞானவழி படத்திற்காக தேவனே என்னை பாருங்கள் என்று கொடைக்கானலில் படமாக்கினோம். படப்பிடிப்பு நடக்கும்போது லொக்கேஷனுக்கு நான் 7 மணிக்கு சென்றேன். சீக்கிரம் வந்து விட்டதாக எனக்கு நினைப்பு. ஆனால் எனக்கு முன்பே மேக்கப்புடன் சிவாஜி அங்கே ரெடியாக இருந்தார். அதுவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வயோதிக மேக்கப். என்னை பார்த்ததவர், என்ன மாதவா இவ்வளோ லேட்டாக வர்றா, நான் 6:30 வந்துட்டேன். மாதவன் லேட்டாக வரேன்ட்டு இவர் 6:30 வந்துட்டு இன்னும் இவ்வளோ லேட்னா அவர் 8:30 வந்திருப்பார். அதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். தொழிலில் அவர் காட்டும் அக்கறை வந்து இன்றைய தலைமுறை அவரிடம் ஒரு பெரிய பாடமாக கற்க வேண்டும். தீட்சணியமான கண்கள் என்பார்களே, அந்த வார்த்தைகள் சிவாஜியின் கண்கள் தான். நடிப்பினுடைய பேசிக் தியரியே வந்து கண்ணில் தாங்க இருக்கு. கண் வழியாக தான் என்ன கேரக்டர் நடிக்கிறோமோ அதை மனசில் ஏற்றிக்கணும். மனசில் ஏற்றின விஷயத்தை உடம்பில் ஏற்றிக்கணும். உடம்பில் ஏற்றின விஷயம் முகத்துக்கு கொண்டு வரணும். முகத்தில் கொண்டு வர விஷயத்தை கண் வழியாக வெளியேற்றணும். இது இவர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் கூடிய விஷயம். அது இதுதான் தமிழுடைய பேஸ். ஆனால் 3rd standard கூட படிக்காத நடிகர்கள் அவர்கள் இந்த மாதிரி இலக்கியத்தில் புரட்டியாக பார்த்துருப்பார். பார்க்கல. இதெல்லாம் வந்து என்னுடைய ஆய்வில் வந்து நான் புத்தகமாக கொண்டு வரும்போது இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கேன். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமாக 1-2 விஷயங்களை சொல்லிகிட்ருக்கேன். இவை எவ்வளவோ விஷயங்களை விளக்கமாக எழுதினாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். நடிகர் திலகம் நடிப்பை புரிந்து கொள்வதற்கும் அறிவு வேண்டும். அதாவது கேமரா முன்னாடி வந்துட்டு போகிறது ஒன்று, அது உண்டு. சில பேர்த்துக்கு அந்த போர்டு அடிப்பாங்களே, அந்த என்ன போர்டு, அது கிளாப் போர்டு அடிக்கவே மாட்டாங்க. நல்லா பாருங்கள், மரத்துக்கு பின்னாடி தான் பின்னாடி இருந்து ஓடி ஆடுவாங்க, இல்லை தூணுக்கு பின்னாடி இருந்து ஓடுவாங்க, இல்லை செடிக்கு பின்னாடி இருந்து தாவி வருவாங்க. ஏன்னா கிளாப் அடித்த உடனே எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும். அது நடிகர் திலகம் மட்டும்தான் முடியும். அவர் தான் நடிகர். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறையா இந்த படத்தில் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்கள் எல்லாம் நல்ல இலக்கியங்களாக கொண்டு வர என்று சொன்னார். சுப்பிரமணியன் போன்றவர்கள் பல பேர் முன்வர வேண்டும். பல படங்களை நாம் பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும். எதிர்கால தமிழ் மக்களுக்கு, தலைமுறைக்கு அவை நிச்சயமாக பயன்படும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். அப்படி செய்த சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய மனதார என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தமிழ் இந்த உலகத்திலே மிக பிரபலமாக போகிறது. அதனுடைய ஆரம்ப கட்டம்தான் கீழடியில் கிடைக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகள். அப்படி தமிழ் வந்து மேலே வரும்போது எல்லாத்துக்கும் கடவுளுக்கு அடுத்த நிலையில் நிற்க போகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவர் கடவுளாகவும் நடிச்சிட்டார், சிவபெருமானாகவும் நடிச்சிட்டார், யம தர்மராஜாவும் நடித்தார். சிவன் வந்து கிரியேட்டர்னு சொன்னால் ஏமதர்மன் வந்து டெஸ்ட்ராய்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க, டெஸ்ட்ரக்டர்ம்பாங்க. அதுலேயும் நடித்தார், அதுலேயும் வித்தியாசமான பாடி லாங்குவேஜ்லாம் காமிச்சு நடித்தார். ஸோ தமிழ் இந்த உலகத்தை ஆளுகின்ற பொழுது மீண்டும் நடிகர் திலகத்தினுடைய புகழ் பட்டொளி வீசி பறக்கும். அதுவரை நாம் அனைவரும் இந்த நடிப்பு அவருடைய நடிப்பை ரசித்த இங்கே வருகின்ற அத்தனை ரசிக பெருமக்களும் உலகத்திலே மிக கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த சுப்பிரமணியன் அவருக்கு நன்றி கூறி நான் இவ்வளவு சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.